வணக்கம். இது நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ். இன்றைய நேர்காணலில் நம்முடன் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள். பாஜக வருகிற நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒரு முக்கியமான ஒரு திட்டத்தை கையில் எடுத்திருக்காங்க. குறிப்பாக இந்தியாவின் உச்சகட்ட சினிமா நட்சத்திரம் நடிகர் ரஜினிகாந்த் அவர்களை தங்களுடைய ராஜகுருவா தேர்தல் பணி செய்வதற்கான ஒரு ராஜகுருவா பாஜக நியமிச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தி இன்றைக்கு நாளிதழில் வந்திருக்கு. குறிப்பாக பாஜக அதிமுக கூட்டணியில் 15லேருந்து 20 தொகுதி கேட்டு பெறணும் அப்படிங்கிற விஷயம் அப்படிங்கிறது ரஜினிகாந்த் மூலமாக சாத்தியமாக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை திட்டமிட்டிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? இது எந்த பத்திரிகையில் வந்தது? தினமலரில் இன்றைக்கு செய்தி. அது அவங்க ஆசை. அது துக்ளக்கில் வரலையே. துக்ளக்கில் இன்னும் பிரமாதம் இருக்கும். பாவம் ரஜினி நினச்சா பாவமாக இருக்குது. ஏதோ நான் வரிசை 5-6 படம் தோல்விக்க பிறகு இப்போ இன்றைக்கி ஏதோ ஒரு படத்தை லேசாக ஓடுறதா சொல்கிறாங்க. இப்படி இப்போ இன்னொரு 6 மாதம் கழிச்சு தான் அது உண்மையான விவரமெல்லாம் தெரிய வரும். அதை பார்க்கணும். ஏன்னா இந்த படத்தை தயாரித்து வெளியிட்டவங்க பெரிய இடம். அந்த பெரிய இடத்தினுடைய விளம்பரங்கள் அந்த இதெல்லாம் வச்சு தான் இந்த படம் தப்பிச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்குது. இல்லாட்டி போனால் இது பேட்டை, தர்பார், கபாலி, காலா இந்த வரிசையில் அதுவும் சேர்ந்துருக்கும். இவங்க இது பண்ணி அவங்களுடைய விளம்பர உத்தியில் அது ஓடிக்கிட்டு இருக்குது. அவரும் ஏதோ சந்தோஷப்பட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம படமும் ஓடிட்டு இருக்கிறாங்க ஒரு சந்தோஷத்தில் இமயமலைக்கெல்லாம் போய் இது பண்ணியிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு ஆளை பிடிச்சிக்கிட்டு மறுபடியும் அந்த வலைக்குள்ளார கொண்டு வரதுக்கு பார்க்குறாங்க. இதுக்கு என்ன காரணம்னாக்கா, அங்கே அந்த உத்தரப்பிரதேசத்தில் அந்த காவி ஓடையில் சுற்றிட்டு இருக்கிற ஆடை ஒரு நிஜா சாமியார் நினச்சிக்கிட்டார். ரஜினிகிட்டு இருக்கிற ஒரு பலவீனம் என்னன்னாக்கா, எந்த சாமியாரை பார்த்தாலும் காலில் விழுந்து கும்பிட்டுருவார். அது மாதிரி கும்பிட்டார். உடனே இவர் நம்மக்கிட்ட சரண்டர் ஆகிட்டார்னு நினச்சிக்கிட்டு தமிழ்நாட்டு தினமலர் அவங்க ஜாதி பிரகாரம் இந்த ரஜினி எங்கள் காலில் விழுந்துட்டார்னு சரி அவங்க ஆசைப்பட்டுட்டுமே பார்க்கட்டுமே. இப்போ பழனிசாமி அன்கோவுக்கு தான் இப்போ இது பண்ணணும். ஏன்னா 15 இடத்துல அவங்க நிற்க போகிறாங்க. பழனிசாமி இப்போ ரஜினிகாந்துக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கு. பாவம் அவர் எத்தனை பேர்த்துக்கு தான் பதில் சொல்லணும்னு தெரியலன்னு நினச்சா கஷ்டமாக இருக்குது. 15 இடம் அவங்க நிற்கணுனாக்கா அவங்க 25 இடத்துல நின்னா தான் 15 இடத்துல ஜெயிப்பாங்க. இதெல்லாம் எப்படின்னா தேர்தல் ஆணையம் இவங்க கையில் இருந்தால் தான். இல்லாட்டி போனால் தேர்தல் ஆணையம் கொஞ்சம் காலம் வரைச்சுன்னா 15 இடமும் போச்சு. அது இப்போயே சொல்லிவிடலாம். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் பார்க்கலாம். இது பழனிசாமிக்கு தான் இந்த செய்தி பழனிசாமிக்கு தான் போய் சேருது. எங்ககிட்ட ரஜினிகாந்த் இருக்கார் தெரியுமா அப்படின்னு சொல்ல போகிறாரு. பார்க்குறேன். இல்லை, இப்போ இந்த விஷயம் எங்கே ஒரு டாபிக் ஆகுது அப்படின்னா, அதாவது இபிஎஸ் மதுரையில் நடத்தின அந்த மாநாடு, அந்த மாநாட்டில் மாநாட்டோட மொத்த விஷயமும் பாஜகவுக்கு ஒரு விதத்தில் மகிழ்ச்சி கொடுத்தாலும் அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு கோபத்தையும் வருத்தத்தையும் உண்டாக்கியிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்குது. ஏன் அப்படின்னா, அங்கே திமுக விமர்சனம் பண்ணி திமுக எதிராகவே 14 தீர்மானங்கள்கிட்ட நிறைவேற்றிருந்தாங்க. அது பாஜகவுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஆனால் வருத்தத்தக்க செய்தி என்னென்னா, அந்த இடத்துல மேடையில் ஒரு இடத்துல கூட பிரதமர் நரேந்திர மோடியை 3வது முறையாக பிரதமராக்குவோம், என்டிஏ கூட்டணி அதை செய்யும் அப்படின்ற மாதிரி கூட்டணி குறித்தோ பிரதமர் மோடியை குறித்தோ எந்த மாதிரியான விஷயம் பேசாததுனால பாஜக பெரிய அப்செட்டில் இருக்காங்க. அது முழுக்க அவரோட தனி மைலேஜ், பொலிட்டிக்கல் மைலேஜ் அவர் பெற மாதிரி ஒரு மிகப்பெரிய மாநாடு நடத்தி காமிச்சிட்டாரு. இதனால் பாஜகவுக்கு எந்த விதமான பலனும் இல்லை அப்படிங்கிறது அவங்க அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. இப்போ இதன் காரணமாகவே நாளைக்கு எலெக்ஷன் சீட்டு ஒதுக்கும்போது இல்லை லாஸ்ட் டைம் ஒதுக்குன மாதிரி அந்த ஒற்றை இலக்கிலே ஒதுக்கி முடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு நகரம் நோக்கி இபிஎஸ் நகரதா ஒரு விஷயம். அப்படி ஒரு விஷயம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக 15 தொகுதி நம்ம கேட்டு பெறணும், ஓபிஎஸும் டிடிவிக்கும் சேர்த்து 5 தொகுதி, மொத்தம் 20 தொகுதி கேட்டு பெறணும். இந்த விஷயத்தை நம்மளால் சாத்தியமாக்க முடியலன்னா ராஜகுரு நியமிச்சிருக்கோம், ராஜகுரு அந்த விஷயத்தை முடிப்பார், ரஜினிகாந்த் அந்த விஷயத்தை பேசி முடிப்பார் அப்படிங்கிற விஷயம் தான் வந்திருக்குது. எப்படி பார்க்குறீங்க? இப்போ எனக்கு அதில் நீங்கள் சொல்கிறது நான் புரிஞ்சுக்கிறது எப்படின்னா, ஒருவேளை பழனிசாமி 20 இடங்கள் கொடுக்காம விட்டார்னா ரஜினிகாந்த் ரசிகர் மன்றத்தில் 20 சீட்டு கேட்டு வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி ரஜினி பெரிய ராஜகுரு அளவுக்கு வந்துட்டார். இன்றைக்கி 300 கோடி 400 கோடி ஒரே நாள் வசூல் வர்ற அளவுக்கு இப்போ என்ன ஏதோ ஒரு படம் கொடுத்தேன், இந்த ஜெயிலர் படம், அந்த அளவுக்கு சூப்பர் சக்ஸஸ் ஆகிடுச்சுங்கிற முடிவுக்கு எல்லாம் அந்த விளம்பரத்தை பார்க்கும்போது இன்றைக்கி உலகத்திலே மிகப்பெரிய தலைவர்கள் அளவுக்கு அவர் வந்துட்டாருங்கிறது தெரியுது. அதனால் இப்போ பழனிசாமி இபிஎஸ் சீட்டு கொடுக்கலன்னா ரஜினி ரசிகர் மன்றத்தினுடைய ஆதரவை பெற்று அதில் 20 சீட்டை நாங்கள் நின்று 20 இடத்துல ஜெயிக்க போகிறோம், ரஜினி சார் ரசிகர் மன்றம் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கும், நீ ஒன்றும் வேண்டியதில்லைன்னு பழனிசாமிக்கு சொல்லியிருக்காங்க. அப்போ தான் பழனிசாமி பார்த்துக்கணும். இப்போ நீங்கள் சேரலைன்னா அவங்க ரஜினி ரசிகர் மன்றத்தோட கூட்டணி வச்சுக்க போகிறாங்க. அதுதான் ஆகும். ஆக்சுவலாக இன்றைக்கு இன்னொரு விஷயம் வந்திருக்குது. 2021 சட்டமன்ற தேர்தலில் ரஜினியை பாஜகவுக்கு ஆதரவாக தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடணும்னு சொல்லி ஒரு முயற்சி மேற்கொண்டாங்க. அப்போ ரஜினி நீங்கள் கூட்டணியில் வெறும் 20 தொகுதியில் நீங்கள் நிற்கிறீங்க, அந்த தொகுதிக்கு நான் பிரச்சாரம் பண்ண நல்லா இருக்காது அப்படின்னு அவர் ஒரு கருத்து சொன்னதாகவும் அதன் காரணமாக அவனுக்கு ஒரு விஷயம் நடக்கலை அப்படிங்கிற விஷயம் இன்றைக்கி வெளியே வந்திருக்கு. எப்படி பார்க்குறீங்க? அன்றைக்கி 21 இடத்துல வேண்டானவங்க ஒரு இடத்துல பேசிட்டு போன்னு சொல்லிட்டு இருக்கலாம்ல. அன்றைக்கி அவர் என்ன பண்ணார், ஷூட்டிங்கே கேன்சல் பண்ணிவிட்டு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலே போய் படுத்துக்கிட்டார். அந்த அளவுக்கு அது அதுக்கு முன்னாடி வரல அவர் வந்து தேர்தல் நிற்கிற மாதிரியெல்லாம் ஒரு இதெல்லாம் காட்டினார். அமைப்பாளர்கள் தொகுதி வேட்பாளர்கள் இதெல்லாம் என்னென்னவோ போட்டு ஏறத்தாழ வந்து அரசியலுக்கு வந்துட்ட மாதிரி எல்லாம் சொல்லிட்டு கடைசியில் டகால்னு போய் உடம்பு சரியில்லைன்னு படுத்தார், சாவர அளவுக்கு போயிட்டார், இது படப்படிப்பையை கேன்சல் பண்ணிட்டாருலாம் சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டார். அடுத்த அப்படியே அவர் என்ன, ரஜினியை ஒரு இதில் வந்து ரஜினி ரசிகர்கள் தான் இதை யோசிக்கணும், உங்கள் தலைவரை என்ன பாடுபடுத்திக்கிட்டு இருக்காங்க பாருங்கள், ஏன் உங்கள் தலைவரை இப்படி போட்டு வதைக்கிறாங்க, இதை வந்து கேட்க வேண்டியது உங்கள் பொறுப்பு, ரஜினி ரசிகர்களுடைய பொறுப்பு. இப்போ நாங்கள் ஏதாவது சொல்லிட்டோம்னா என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் எங்ககிட்டலாம் வம்புக்கு வரிய போய் இன்றைக்கி வந்து அவரை போட்டு மிரட்டிக்கிட்டு இருக்கானுங்களே அந்த பாஜகக்காரனு, ஒரு போராட்டம் பண்ண மாட்டீங்களா, அவங்களும் ஒரு ஃபோன் அடிக்க மாட்டீங்களா, ஏதோ லதாவோட ஒரு இது தொடர்பு இருந்ததாக சொல்லி அவங்களே சன் டிவியில் சொன்ன ஒரு விஷயத்தை நாங்கள் பேசுறது எங்ககிட்ட பாயிண்ட் பாஞ்சாங்க. இன்றைக்கி உங்களால் மிரட்டிக்கிட்டு இருக்கிறாங்களே, இப்போ பாஜக வந்து பக்கம் நீங்கள் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டீங்களா, எதுக்கு அவரை பயமுறுத்துறீங்க, என்னத்துக்கு அது பண்ணுறீங்கன்னு ரஜினிகிட்ட கூட்டணிக்கு வர்றேன்னு ஓப்பனாக பேச சொல்லுங்க. நீங்கள் தான் தலைவர், உங்கள் தலைவர் தான் தலைவர், நீ தலைவான்னு கூப்பிடுற அவர் தான் தலைவர். மோடியை வந்து பேச சொல்லுங்கள், ரஜினிகிட்ட எனக்கு 20 சீட்டு கொடுன்னு கேட்க சொல்லுங்கள். சரி ஆதரிக்கிறேன் ரஜினி சொல்லிட்டோம், அப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். இல்லாட்டி போனால் எங்களை மிரட்டுற அளவுக்கு இந்த ஒன்றுமில்லாத எங்களை மிரட்டுறியா, உங்களுக்கு தைரியம் தரானே இருந்ததுன்னா நீ நிஜமான ரஜினி ரசிகர் பண்ணுற மாதிரி இருந்தாக்கா சவால் விடு பார்க்கலாம், எங்கள் தலைவர்கிட்ட வந்து காலில் விழு அப்புறம் நாங்கள் சீட்டு கொடுக்குறோன்னு சொல்லி பார்க்கலாம். இதை உங்கள் ரஜினி ரசிகர்களுக்கு நான் கேட்குற சவால் இது, உங்களுக்கு தைரியம் இருந்தால் பேசி பார்க்கலாம். ஆனால் ரஜினி அவர்கள் பாஜக ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காராம், எனது நண்பர் நரேந்திர மோடி அவர்களை 3வது முறையை நான் பிரதமர் ஆக்குவேன், அதுக்கான எல்லா விதமான என்னோடய வாய்ஸை கொடுக்குவேன், அதுக்கான என்னோடய அர்ப்பணிப்பெல்லாம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு வாக்குறுதி கொடுத்ததா செய்தி வெளியே இருக்குது. அதே பத்திரிகை செய்தி வெளியே. இதுக்கு முன்னாடி குருமூர்த்தி இதெல்லாம் பேசினாருங்க, நான் சொல்லிட்டேன் எல்லாம் வந்துடுவாருன்ற சொன்னார், அப்புறம் தான் இந்த கூத்தெல்லாம் நடந்தது. சரி குருமூர்த்தி காலாவதி ஆகிட்டார், இப்போ இந்த பத்திரிகை யூஸ் பண்ணுறாங்க எல்லாம். அவள் ஜாதிக்காராள், அவள் பேசுவா, அதுக்கு என்ன பண்ணுறது பார்க்கணும். அவர் அகிலேஷ் யாதவ் சந்திச்சதாக இருக்கட்டும், இப்போ இன்னும் வரக்கூடிய காலகட்டத்தில் தெலுங்கு தேச கட்சி சந்திரபாபு நாயுடு சந்திக்கிறதா இருக்கார், தேசியவாத காங்கிரஸ் சரத்பவர் சந்திக்கிறதா இருக்கார். இன்னொரு ஒரு முக்கியமான விஷயமா மேற்கு வங்கத்தில் அண்மையில் பாஜகலேருந்து பிரிஞ்சு திரிணாமுல் காங்கிரஸ் இணைஞ்ச முன்னாள் அமைச்சர் சத்ருகன் சின்ஹா அவர்களை சந்தித்து திரும்ப நீங்கள் பாஜகவுக்கு வரணும் அப்படிங்கிற விஷயம்லாம் அசைன்மெண்ட்லாம் திரு ரஜினிக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அவர் வரக்கூடிய காலகட்டத்தில் ஒவ்வொன்றா செய்கிறதுக்காக திட்டத்தை வச்சுருக்காருலாம் செய்தி வெளியே இருக்குது. உண்மையாக இருக்கலாம், ஏன்னா ரஜினி இதெல்லாம் செய்கிறதன் மூலமாக இப்போ பாருங்கள் அந்த காவி காட்டுற அவர் பேர்னா யோகி, அந்த யோகி காலில் விழுந்துறாரு, அப்புறம் அந்த இன்னொரு அமைச்சர் யார் காலையோ யாரையோ பார்த்தாரு, அங்கேருந்து போய் எதிர்கட்சியாக இருந்த அகிலேஷ் யாதவை பார்க்குறாரு. உன்னையும் பார்ப்பேன் அவரையும் பார்ப்பேன், மம்தா பானர்ஜியோட ஆளாக இருக்கிற சத்ருகன் சின்ஹாவையும் பார்ப்பேன், உனக்கு ஆதரவு தெரிவிக்கிறாரோ இல்லையோ இப்படி இல்லாத சந்திரபாபு நாயுடுவையும் பார்ப்பேன், இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய சந்திரசேகர் ராவையும் பார்ப்பேன், இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய இவர தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவாரையும் பார்ப்பேன். ஆக நான் அகில கட்சி இந்தியாவில் இருக்கிற அத்தனை கட்சிக்கு நான் சொந்தக்காரன், உன் காலில் விழுந்ததுனால உன் கட்சின்னு நினைக்காதங்கிறதோ ஒரு சொல்லிட்டு போகிறாரு. அதான் அதுக்கு அர்த்தம் எனக்கு எல்லாருமே நண்பர்கள், அதனால் நான் ஒருத்தர் கிட்ட பேசிட்டதுனால நான் ஆதரிச்சிட்டேன்னு அர்த்தம் இல்லை. அவர் எல்லாமே பண்ணியிருக்காருங்க, நான் ஏற்கனவே சொன்னது தான், ஜெயலலிதாவால் நாட்டுக்கு ஆபத்துன்னு சொன்னார், யாருக்கு ஓட்டு போட்டேன்னா ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போட்டேன்னாரு, அப்படிப்பட்ட ஆள் தானே அவர். ஆக்சுவலாக வந்து இப்போ இவர் சந்திக்கக்கூடிய இந்த பல்வேறு மாநில தலைவர் சந்திக்கிறது எல்லாமே பாஜகனுடைய அசைன்மெண்ட்டு, அதுக்காக தான் சந்திக்கிறாரு அப்படிங்கிறதான் சொல்கிறாரு. அவர் தன்னிச்சை அந்த முயற்சி எடுக்கலையாம், பாஜக சொல் பேச்சு கேட்டு அவங்களுக்கு செய்கிறதுக்காக தான் இவ்வளோ வேலையும் செஞ்சிட்ருக்காராம். இப்போ வந்து கலைஞர் இது ஸ்டாலினை பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்க, அது கூட பாஜகவுக்காக தான் பேசுவார்னு சொல்லுவாங்க. அகிலேஷ் யாதவ் யாருங்க, இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர், அப்புறம் அவரையும் வந்து பாஜக சொல்லி தான் பார்த்தாராம்மா. தினமலர் ஒரு அளவுக்கு நியாயமாக இருக்கணும், ஒரு அளவுக்கு அது நியாயமாக இருக்கணும், பச்சையாக போடக்கூடாது. உனக்கு வந்துருக்கிற ஜன்னி கண்டு போயிருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. அகிலேஷ் யாதவ் கூட பாஜக சொல்லி தான் பார்க்குதுன்னு சொன்னாக்கா ஊன் ஜாதிக்காரன் கூட நம்ப மாட்டான், மற்ற ஜாதி விட்டுரு, ஊன் ஜாதிக்காரன் உன்னக்கா உன் பத்திரிக்கை வாங்குகிற ஊன் ஜாதிக்காரன்னு நம்ப மாட்டான். அப்புறம் என்னத்துக்கு இந்த பொய் உனக்கு தேவையா, கஷ்டமாக இருக்குது. தினமலருடைய அங்கலாய்ப்பை பார்க்கும்போது ரஜினி காலில் விழுவுற அளவுக்கு உங்கள் நரேந்திர மோடியை கொண்டு போய் சேர்த்துருக்கிறீங்க, பார்க்கலாம் இன்னும் யார் யார் காலில் உள்ள நரேந்திர மோடி விழுவாருன்னு தெரில, பார்க்கலாம். ஒரு யோகி ஆதித்யநாத் காலில் அவர் விழுந்ததை குறித்து இங்கே அண்ணாமலை கருத்து தெரிவிக்கும் போது வந்து வேலை இல்லாத எதுவுமே இல்லாத அரசியல் கட்சிகள்லாம் அதை பற்றி விமர்சனம் பண்ணுறாங்க, அவர் வந்து ஒரு சாமியார் காலில் ஒரு மடாதிபதியாக இருக்குது அவர் காலில் விடுறாரு, இதெல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்குலாம் தேவையில்லாத எல்லாம் பார்க்காதீங்க அப்படின்ற மாதிரி அண்ணாமலை ஒரு கருத்து சொல்கிறார். அந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க சார்? அது கரெக்ட், அவர் சொன்னது கரெக்ட். அவர் யார் சாமியார் வருஷம் போட்டிருந்தாலும் அவர் காரில் விழுவார். நித்யானந்தார் தான் நித்யானந்த காரில் கூட தான் விழுந்திருப்பார். அது அவருடைய வழக்கம். அவர் வந்து காவி கட்டினவெல்லாம் உண்மையான சாமியார்னு நினச்சிக்கிட்டு போகிறவர். அதுக்கு என்ன பண்ண முடியும்? அது அவருடைய நம்பிக்கை. இமயமலையில் போய் எந்தெந்த சாமியார் காலில் விழுந்தான்னு யாருக்கு தெரியாது. அத்தனை சாமியார் ஏற்றுக்கிட்டாருன்னு அர்த்தம்னா அத்தனை சாமியாருக்கு ஓட்டு போட போகிறாருன்னு அர்த்தம்னா அவர் சாமியாருங்கிறது அதை அதை அவரே வந்து சொல்லிட்டார். இப்போ ப்ரெஸ் மீட்டில் சாமியார்கள் காலில் விழுவது என் வழக்கம்ட்டார். ஆனால் அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் எங்கள் அப்பா காலில் விழுவேன், எங்கள் அம்மா காலில் விழுவேன், கண்டவன் காலில் விழுவ மாட்டேன்னாரு. அப்புறம் போய் சாமியார் காலில் விழுவும். அவருடைய பேச்செல்லாம் நம்ம வந்து சீரியஸாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதெல்லாம் அவருக்கு முடிஞ்சு போச்சு. அவருக்கு இப்போ இருக்கிற ஒரே பெரிய நிம்மதி, நாமளும் கடைசியாக ஒரு வழியாக ஒரு வெற்றி படத்தை கொடுத்துட்டோங்கிற ஒரு தான் நிம்மதி தான் அவருக்கு கிடைச்சிருக்குது. நம்ம வரிசையாக தோல்வி படங்களாக கொடுத்தாரு. படையப்பாவுக்கு அப்புறம் ஒரு படம் கூட அவருக்கு ஓடலை, சொல்லிக்கிற மாதிரி இல்லை. நிலைமையே படு மோசமாக போயிட்டுருக்கிற ஒரு சூழ்நிலையில் ஜெயிலர் படம் வந்து ஏதோ ஓடுதுன்னு சொல்கிறாங்க. அது இன்னும் 6 மாதம் கழித்து அதனுடைய உண்மை நிலவரம் தெரிய வரும்னு வச்சு இன்றைக்கி அது ஒரு வெற்றி படமாக அதை காட்டப்படுகிறது. அதை வச்சுக்கிட்டு அவருக்கு ஒரு நிம்மதி, ஒரு சந்தோஷமும் இருக்குது. அதுக்காக அவர் ஏதாவது பண்ணிகிட்டு இருக்காரு. வழி அது அதுக்கு மேலே என்ன இருக்குது? அதுக்கு அந்த சந்தோஷத்தில் தான் அவர் இருக்கிறார். வேறு எதை பற்றி அவர் கவலைப்பட்டுக்கல. நம்ம வந்து இன்னும் நடிகராக நம்மளை ஏற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷம். அதை வச்சுக்கிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டுருக்காரு. அதனால தான் அவர் வந்து முன்னுக்கு பின் முரணாக எதோ பேசிக்கிட்டு இருக்காரு. அதனால் நம்ம ஒரு பொருட்டாக எடுக்க வேண்டியது. ரெண்டாவது, பாஜகவுக்கு நம்ம திருப்பி திருப்பி சொல்கிறது இது தான், தமிழ்நாடு மாதிரி சினிமா கவர்ச்சியில் ஓட்டு போடுற காலமெல்லாம் மறைஞ்சி போச்சு. எம்ஜிஆரை வச்சுக்கிட்டு நீங்கள் பேசாதீங்க. எம்ஜிஆர் வந்து ஒரு அரசியல் கட்சியினுடைய அங்கமாகவே வளர்ந்து வந்தவர். அவர் வந்து அடையாளம் தெரியாத நடிகராக இருந்தபோது அவர் எப்படியோ இருந்துக்கிட்டு இருந்தார். சின்ன சின்ன வேஷங்களாக நடிச்சுக்கிட்டு இருந்தார். ஹீரோவாக ராஜகுமாரி படத்தில் நடிச்சுப்பிட்டு சந்திரலேகாவில் எக்ஸ்ட்ராவாக வந்தவர். அவர் அடுத்த படமே அது, ராஜகுமாரிங்கிற படத்துக்கு அப்புறம் ஹீரோவாக நடிச்சுட்டு அடுத்த படத்தில் அவர் வந்து ரஞ்சனுக்கு பின்னாடி இதை தூக்கிட்டு வரவராக வந்தார். அப்புறம் இப்போ வந்து அதை அந்த காட்சியெல்லாம் வெட்டிட்டாங்க. அது மாதிரியான சூழ்நிலை வளர்ந்து வரவர். அவர் வந்து மதுரை வீரன் படமெல்லாம் வரும்போது கூட அவர் வந்து அந்த படங்கள் நல்லா இருந்தது, அதெல்லாம் ஓடிக்கிட்டு இருந்தது. அலிபாபா வரும்போது, மலைக்கல்லன் வரும்போது தான் அவர் வந்து ஏறத்தாழ திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவராக அவர் அறியப்பட்டது. அதுதான் அதுக்கு முன்னாடியே நாம் படம் போடுற படங்கள்லாம் வந்திருந்தா கூட இந்த படத்தில் தான் அவர் வந்து திமுக நடிகராக வந்து அறிமுகம் இதெல்லாம் அதில் தான் வந்தது. அதுக்கப்புறம் படிப்படியாக அதுலேயே வந்தார். நாடோடி, இன்னும் சொல்லப்போனால் நாடோடி மன்னன் வந்தப்பறம் தான் அவர் வந்து முழுக்க முழுக்க ஒரு திமுககாரராகவே மாறினார்னு நம்ம சொல்லலாம். அப்படி அரசியல் கட்சியிலேயே வந்தவர். ஒரு அரசியல் ஈடுபாட்டோடவே சினிமா. அந்த விஷயம் புரியுது சார். அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு நடிகராக மட்டும் இல்லை, எம்ஜிஆர் அவருக்கு அரசியல் ரீதியான தொடர்பு இருக்குது. ஒரு பெரிய கட்சியில் முக்கியமான பொறுப்பில் இருந்தார். அதுதான் அவருக்கு ஒரு பயன் கொடுத்துச்சுன்னு பார்த்தோம். ஆனால் வந்து விஜயகாந்த் அப்படிங்கிற ஒரு விஷயம், அவர் வந்து அந்த மாதிரியான ஒரு பின்புலம் இல்லை. ஆனால் டக்குன்னு வந்தார், எதிர்கட்சி தலைவர் ஆனார், ரொம்ப வேகமாக வளர்ந்தார். இன்னி கொஞ்சம் வீழ்ச்சி அடைஞ்சிட்டார். விஜயகாந்தும் ஒரு இதெல்லாம் நிறைய தான தர்மமெல்லாம் பண்ணிக்கிட்டு விளம்பரம் பண்ணிக்கிட்டே வந்து டக்குன்னு ஒரு கட்சியை ஆரம்பித்து அவரும் நடத்திக்கிட்டு தான் வந்தார். அப்புறம் தான் ஏன்னா அவருடைய படங்கள் கொஞ்சம் அப்படி மங்க ஆரம்பித்த போது அவர் அரசியலுக்கு வர ஆரம்பித்தார். அரசியலுக்கு தீவிரமாக வர ஆரம்பித்தது வந்து அவருடைய மண்டபத்தில் கை வச்சாங்கன்னு உடனே ஓ நமக்கு ஒரு அரசியல் கட்சி வேணும்னு சொல்லிட்டு உடனே கட்சி ஆரம்பித்தார். அது அஃபிஷியலாக போனார். உடனே வரலையே, தேர்தலையெல்லாம் தோற்று அடிபட்டு தான் வந்தார். கலைஞருடைய ஒரு ராஜதந்திரத்தினால வந்த ஒரு விபத்தின் காரணமாக அவர் வந்து எதிர்கட்சி தலைவராக வந்தார். அதுக்கப்புறம் அதுதான் அவருடைய கடைசி. அவர் வந்து பெருசாக நிற்கலையே. அதுக்கப்புறம் விஜயகாந்த் எங்கே இருந்தார்? அவர் ஆதரவு கொடுத்து என்னாச்சு? ஒரு மகா கூட்டணின்னு ஒன்று வச்சாங்க, என்னாச்சு? அந்த மெகா கூட்டணி எங்கே போச்சுன்னே தெரியலையே. இன்றைக்கி காணவே. அதனால் சினிமா கவர்ச்சியெல்லாம் இன்றைக்கி கிடையாதுங்க. குஷ்பு வர வந்து போடாத ஆட்டமாக, அப்புறம் நமிதாவெல்லாம் பேரே கேள்விப்படாது. யாரோ சின்மைங்கிற ஒரு பொண்ணெல்லாம் வந்து கூடலாம் வந்து அரசியல் பேச ஆரம்பிச்சிது. அந்த அளவுக்கு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் பாஜக தனக்கான அந்த 20 தொகுதி பெற முடியாத ஒரு சூழல் வந்துச்சு அப்படின்னா தனித்து களம் காண்றது அப்படிங்கிற விஷயத்தில் தங்களுடைய கூட்டணிகளை அவங்க நினச்சிக்கிறதுக்கு அவங்க வச்சுருக்கிற பிளான் அப்படிங்கிறது புதிய தமிழகம், புதிய நீதி கட்சி, பாமக, தேமுதிக, ஓபிசி, டிடிவி இவங்க இந்த அணியெல்லாம் இணைஞ்சு ஒரு கூட்டணி உருவாக்கி தேர்தல் சந்திக்கிறதாக ஒரு விஷயம் முன்னெடுக்கிறாங்க. அதுக்கும் ரஜினி தான் வந்து ஒரு பிரச்சார பிம்பமாக இருப்பார் அப்படிங்கிறதான் சொல்லப்படுது. அவர் வாய்ஸ் அதுதான் கொடுப்பாருன்னு சொல்லப்படுது. இதெல்லாம் வந்து பாஜகவுக்கு வரக்கூடிய தேர்தல் என்ன மாதிரியான பலனை கொடுக்கும்? கொடுக்கட்டுமே. கோயம்புத்தூர் குண்டோடி போனது போது ரஜினி குரல் கொடுத்தாரு. ஜெயலலிதா என்ன தோத்தா போனாங்க. அப்போவே தெரிஞ்சு போச்சுங்க அவருக்கு. பாபா படத்தை வந்து தூக்கிட்டு போன போது அவருடைய இது அவ்வளோ பெரிய ரசிகர் மன்றம் ஒன்றும் பண்ணி பேசாமல் தான் நடந்தாங்க. ஒரு சாதாரண பாமகவனுடைய போராட்டம் தான். பாமக ஒன்றும் பெரிய எதிர்கட்சி அதாக பெருசாக இல்லை. பாமகங்கிற ஒரு கட்சி இருந்தது, அவங்க அந்த தொண்டர்கள் தான் அதை இது பண்ணாங்க. அவங்கள எதிர்க்கிறதுக்கு கூட சக்தி இல்லாதது தானே ரஜினியோட ரசிகர்கள் பேசாமல் தானே இருந்தாங்க. இன்றைக்கும் அந்த பாபா படம் போனது தானே ரீரிலீஸ் பண்ணாங்க, அப்போது ஓடல அந்த படம், அது வேறு. அதனால் ரஜினியினுடைய அவருக்கு தன்னை பற்றி தெரியுங்க. ஐயோ, அவரை ஒரே ஒரு வழியில் தான் அவரை மிரட்டுறதான் மிரட்ட முடியும். அமலாக்கத்துறையை வச்சு ஒன்றும் உள்ளே தட்டிவிடும் முடியும், எதாவது மிரட்டி எதாவது பண்ணால் தான் அவர் அவர் வர வழியே. அது ரஜினி ரசிகர்கள் அதை புரிஞ்சுக்கணும். இல்லை, இப்போ இங்கே அவர் யோகியை சந்தித்தது, யோகியோட காலில் விழுந்ததெல்லாம் பெரும் சர்ச்சைக்குள்ளாச்சு. அவர் ஏதோ பாஜகவில் மிரட்ட போகிறாரு, ஒரு நிர்பந்தத்துக்குள்ளாரார் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. இன்றைக்கு இன்னொரு நியூஸ் வந்திருக்கு. 2014 ரஜினிகாந்த் நடித்து வெளியே இந்த கோச்சட்டையான்னு சொல்லிட்டு ஒரு படம், கோச்சட்டையான் அப்படின்ற அந்த படம் தன்னோட மகள் தான் எடுத்துருப்பாங்க நினைக்கிறேன் அந்த படம். அந்த படத்துக்கு படத்தோட ப்ரொடியூசர் லதா ரஜினிகாந்த். அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, தனியார் வெளியில் ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கிட்ட இருந்து ஒரு 6 கோடி ரூபா பணத்தை வாங்கி தான் அந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஆனால் அந்த கடனை இன்னும் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு பெரிய பிரச்சனை. அதுக்காக வழக்கு கர்நாடகாவில் அந்த வழக்கு தொடர்ந்துச்சு. அந்த வழக்கு கடைசியில் ஸ்டே வாங்கி நிப்பாட்டிட்டாங்க. இன்றைக்கு ஒரு நியூஸ் என்னென்னா, நேற்றுக்கு உச்சநீதிமன்றம் அந்த வழக்கு திரும்ப கையில் எடுத்திருக்காங்க. வழக்கு விரைவில் விசாரணைக்கு வருது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இது என்ன விதமான நெருக்கடியை ரஜினிக்கு கொடுக்கும்? அப்படி தாங்க இப்போ வரலன்னா இதெல்லாம் பண்ணுவேன். நான் தான் சொல்கிறேனே, அவர் ஆதித்யநாத் காதலில் விழுந்ததே ஏதோ ஒரு அழுத்தத்தின் காரணமாக தான் அவர் விழுந்திருக்கிறார், அவரை மிரட்டியிருக்காங்க. அது ரஜினி ரசிகர்கள் பார்க்கணும், அவங்க தான் கேட்கணும். இது அவங்களுக்கு தெரியணும். உங்கள் தலைவன் கதியை பார்த்தியா, பாஜக கூட்டம் எப்படி அவரை மிரட்டுதுன்னு பார்த்தியா, பழைய கடனை திருப்பி கொண்டு உள்ளே தள்ளிடுவேன்னு மிரட்டுறாங்க. நீ யோசனை பண்ணுப்பான்னு இப்போ ரஜினி ரசிகர்களுக்கு தான் சொல்லணும். ஏதோ நாங்கள் லதாவோட இது தொடர்பு இருந்து ஒன்று அடிக்கிறோம் உதைக்கிறேன்னு என்ன மாதிரி ஆளையெல்லாம் பெரிய வீரனாக இருந்தால் இப்போ போய் கேளேன் ஏன் என் தலைவனை தலைவான்றியோ உன் தலைவனை இந்த பாடுபடுத்துகிறாங்களே, ஒரு கேள்வி கேளம் பார்க்கலாம். ரஜினி ரசிகர்களுக்கு தான் இதெல்லாம் சமர்ப்பிக்கிறோம். உன் தலைவன் இப்போ கதியை பாரு, எப்படியெல்லாம் அவரை போட்டு பெரட்டி எடுக்கிறாங்கன்னு பாரு. உழுவக்கூடாதவன் காலையெல்லாம் உழுவ வைக்கிறானுங்க, பழைய கேஸை துருவி எடுத்துகிட்டு உன்னை உள்ளே தேடுவான்னு மிரட்டுறாங்க. பார்த்துக்கோ, நீ தாங்க யோசிக்கணும்னு அவங்களுக்கு தான் நம்ம சொல்கிறோம். நமக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. ரஜினியை ராஜகுருவாக நியமிச்சிருக்க பாஜக அவங்க எதிர்பார்க்குற மாதிரி தமிழ்நாட்டில் அதிமுக கூட்டணியில் 20 தொகுதி வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயம், தேர்தலில் பிரச்சார பிம்பமாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயம், இந்த அசைன்மெண்ட்லாம் ரஜினி முடிச்சு கொடுத்தார் அப்படின்னா ரஜினிக்கு ஒரு மிகப்பெரிய போஸ்டிங் கொடுக்கறதுக்கு சில திட்டம் வச்சுருக்காங்க. ராஜகுருவோட பெரிய போஸ்டிங்காக இருக்குது அது. அது அஃபிஷியல், அதாவது கட்சி பார்ட்டி சார்ந்து, பட் அஃபிஷியலாக நிர்வாக ரீதியாக மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் மேலே பதவிக்கு அது. அதுக்கு மேலே என்ன இருக்குது? அதுக்கு மேலே என்ன இருக்குது? ராஜாவிட ராஜகுரு தான் அதிக சகல அதிகாரம் படித்தவனாக இருப்பான். மந்திரிக்குமாரி படத்தை பாருங்கள், ஏ ராஜன் அப்படின்னு வரும் அப்படி நம்பியார் ராஜா. அவர் சொல்கிற இடத்துலலாம் கெழுது போடுவான். அதுதான் ராஜகுருங்கிறது பெரிய போஸ்ட்டு. அதனால தான் அந்த ராஜகுருங்கிறவனே யாருன்னு பார்த்தீங்கன்னா பிராமணனாக இருப்பான், சத்திரியை போராடுவான், சந்திரகுப்த மௌரியம் போராடுறான். அவனுக்கு ராஜகுருன்னு சொல்லிட்டு சாணிக்கும் தான் லாபத்தை தின்னாம காஞ்சிபுரம் தயிர். அதுதான் சாமர்த்தியம். இப்போ இந்த ராஜகுருவாக ரஜினி நியமிச்சிருக்கிறது அப்படிங்கிறது வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் இந்த பிளான்லாம் இவ்வளோ பிளானை தாண்டி இந்த விஷயங்கள்லாம் பாஜகவுக்கு எந்த மாதிரியான ஒரு பலன் கொடுக்கும்? அவங்களுக்கு நம்முடைய அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ரஜினியும் உங்களால் காப்பாற்ற முடியாத அளவுக்கு போயிட்டதுக்கு பிறகு நீங்கள் காணாமல் போகிறது. அதுக்கப்புறம் யார் இருக்கிறா? சிவகார்த்திகேயனா இல்லை விஜய் சேதுபதியா? வேறு யார்? இப்போ பெரிய ஸ்டார் யார்? அவங்கள தான் பிடிக்கணும் அடுத்த. அப்படி இல்லாட்டி சந்தானம், வடிவேலு, இந்த மாதிரி யாராவது வடிவேலு வருவாரான்னு தெரில. இந்த மாதிரி ஆட்களை யாராவது பிடிச்சா தான் அதான் நடக்கும். ஏன்னா ஏற்கனவே இளையராஜா உள்ளே போட்டுக்கிட்டாங்க, இளையராஜா வச்சு இது பண்ணுவாங்க. அப்புறம் புதிய தமிழங்க அதெல்லாம் ஒரு குரூப் வச்சுருக்காங்க, அவங்கெல்லாம் பேசுவாங்க. எல்லா வகையிலையும் அவங்க ட்ரை பண்ணுறாங்க. அவங்க எதிர்பார்க்குறது சினிமாவை காட்டினா தமிழ்நாட்டை பிடிச்சிடலாங்கிறது அவங்களுடைய பழைய ஞாபகத்தில் இருக்கிறாங்க. அப்போது பார்க்கலாம். ஒரு விரிவான நேர்காணல் சார், மிக்க நன்றி.